ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்னாஸ் ஹோம். இப்போ நம்ம தட்டை ஓட்டவடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 70 நம்பர் செய்யறதுக்காக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். 2 கிலோ பச்சரிசி, ரேஷன் பச்சரிசியே போதும். இதை ரெண்டவர் ஊற வச்சுக்கோங்க. சாதம் வடிகட்டுற மாதிரி வடிகட்டிட்டு ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு கொஞ்சம் ஈரப்பதத்தோடையே நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அப்புறம் இதை கடாயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுக்கிறப்பவே உங்களுக்கு தெரியும், அதோடய ஸ்மெல் மாறும், பவுட்ரியாக வரும், ஈரப்பதம் போயிடும். அது மாதிரி உங்களுக்கு பவுட்ரியாக வரப்போ நீங்கள் எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. தேவையான அளவு பொருள் என்னென்னா, பச்சை மிளகா 100 கிராம், கடலப்பருப்பு 1/2 கிலோ, நாங்கள் பெருங்காயம் கட்டி பெருங்காயமே எடுத்து வச்சுருக்கோம், ஊற வச்சுட்டோம் அதை தண்ணியில். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு இட்லி சொட்டா மாவு, 200 கிராம் வெண்ணெய். மாவை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. உங்களுக்கு இதோ பாருங்க, தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். இது பசங்களுக்கு ஈவினிங்கில் ஒரு நல்ல ஸ்நாக்ஸ், கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை 2 கிலோ குவான்டிட்டின்றதால நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வறுத்து எடுத்து வைக்கிறோம். இதை செஞ்சு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா 10 நாள் ஆனாலும் கிறிஸ்பியாக இருக்கும். ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுடுங்க. இப்போ பச்சை மிளகாவை நாங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்த மாவு எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டோம். வெண்ணெய் 200 கிராம் வெண்ணெயை எடுத்துக்கோங்க, அதை உருக்கி எடுத்துக்கோங்க. வெண்ணெய் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, அது ரொம்ப சாஃப்ட்னஸ் கொடுக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும், அரோமாவும் நல்லாயிருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை சாப்பிட்றதுக்கு. இப்போ வெண்ணெயை உருக்கிக்கிறோம். உருக்கி நீங்கள் ஓரமாக ஆற வச்சுடுங்க. அப்போ தான் பிசையிறப்ப உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். முழு பூண்டு 2 எடுத்துக்கோங்க, தோலோடவே போட்டு மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. வறுத்து வச்ச மாவு கூட இப்போ இந்த பூண்டு பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த பச்சை மிளகா பேஸ்ட்டையும் போட்டுக்கோங்க. 1 ஹவர் கடலப்பருப்பு நம்ம ஊற வச்சுருந்தோம், அதையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பிசைகிறப்பவே உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்கள் இன்னும் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு ஊற வச்சுருந்த பெருங்காயமும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் கட்டி பெருங்காயம் தாங்க ஊற வச்சு மிக்ஸ் பண்ணுறோம். தேவையான அளவு இட்லி சொட்டா மாவு. இப்போ எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சப்பாத்தி மாவுக்கு நம்ம எப்படி பிசையுமோ அது போலவே தான் இதையும் பிசையணும். வெண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. பிசைகிறப்ப உங்களுக்கே தெரியும், மாவு பதம் சப்பாத்தி மாவு பதத்தில் வந்துடும். உங்களுக்கு கையில் ஒட்டாது, வெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறதால சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. பச்சை மிளகா அந்த காரம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். சப்பாத்தி மாவு பதத்துலேயே நம்ம அந்த பால் சைஸ் எடுத்துக்கோங்க. நாங்கள் பாம் ஆயில் தான் இப்போ யூஸ் பண்ணுறோம். பாம் ஆயிலில் கொலஸ்ட்ரால் இருக்குன்னு வாங்க, ஆனால் அது 2 ப்ராசஸ் மூலம் கொலஸ்ட்ரால் ரிமூவ் பண்ண முடியும். அது என்ன ப்ராசஸ்ன்றதை நாங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ரவுண்ட் ரவுண்டாக பால் மாதிரி செஞ்சு அதை தட்டி துணியில் போட்டுடணும். துணியில் ஏன் போடுறோன்னா, அது ஈரத்தை இழுத்துக்கும். அப்போ எடுத்து நம்ம எண்ணெயில் விடுறப்ப ஈஸியாக இருக்கும். அகலமான பாத்திரத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா விடுறப்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு திருப்பி போடுறதுக்கு. லைட்டாக ப்ரௌனாக வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு டைம்லேயே 5 லிருந்து 10 ஓட்டவடை வரைக்கும் நம்மளால் வேக வைக்க முடியும் கடாயில். இது ஈவினிங் நல்ல ஸ்நாக்ஸு. இந்த பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ.